நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் என்னது? நாம அவர் சொல்றதை கை கொண்டு விட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சத்திய வேத வசனம் உங்களை வழி நடத்துதா அல்லது வேறு எது உங்களை வழி நடத்துகிறது? இயேசு மேல இருந்தார்னா நம்மளை கரெக்டா கடிவாளம் போட்டு நடத்துவாரு. அவர் பின்னாடியே நம்ம போவோம், அவர் சொல்றபடியே போவோம், சரியான வழியில நடப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், எல்லாவற்றிலும் மேலான நல்ல தகப்பன் நம் மத்தியிலே இறங்கி வந்து தமது ஆவியின் பலத்திலமை நிரப்பி தமது கிருபையில் உங்களோடு உறவாடி உங்களை ஆசீர்வதிப்பானாக. ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபுவின் நிருப புஸ்தகம் 3:1-2 வசனத்திலிருந்து, என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. இங்கே போதிக்கிறவர்களுக்காக ஒரு வார்த்தையை இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறதை பார்க்கலாம். நாம் அதிக ஆக்கினையை அடைவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதிக ஆக்கினையை அடைவோம் எப்போ? போதகர்களாய் மாறும்போது. ஏ, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். அல்லேலூயா. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று அடையாளப்படுத்தப்படுகிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. பிரசங்கிக்கிறதை அப்பியாசம் பண்ணுதல் என்பது அவசியம். பிரசங்கிக்கிறதை என்ன செய்யணும்? அப்பியாசம் பண்ணணும், அதை கை கொள்ள வேண்டும். நாம் என்ன பிரசங்கிக்கிறோமோ அதை முதல்ல கை கொள்ளணும். இதை குறித்துத்தான் என்னாகமம் 12 வாசிப்பீங்கன்னா மோசையை பற்றி சொல்றார் ஆண்டவர். சொல்றாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவன் அப்படின்னா என்னது? தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளையையும் முதலாவது கை கொண்டவன் மோசே. அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலையும் முழுமையா கை கொண்டு நடந்தவன் மோசே. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியமே என்னது? நாம அவர் சொல்றத கை கொண்டு விட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இதைத்தான் ஒரு போதகரிடத்திலே, ஒரு போதகனிடத்திலே விரும்புகிறார், அல்லது தன்னுடைய ஊழியக்காரனிடத்திலே விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு நேரே வாருங்கள். சொல் தவறாதவனானால் ஒரு விஷயத்தை அவன் சொல்றான் அப்படின்னா முதல்ல அவனை கை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனை பற்றி சொல்லுகிறது, அவன் பூரண புருஷனாயும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயும் இருக்கிறான் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளுதல், சரீரத்தை கடிவாளத்தினால் அடக்கி கொள்ளுதல் அப்படின்னா என்னது? நான் அடுத்த காரியத்தை சொல்லும்போது பாருங்க, 3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம கீழே நிறைய வருது, நம்ம முதல்ல இதை மட்டும் கவனிப்போம்.
ஒரு காரியத்தை வழிக்கு கொண்டு, அதாவது ஒரு குதிரையை வழிக்கு கொண்டு வரணும்னாலும் சரி. அங்கே அடுத்த வசனத்துல கப்பலை பத்தி சொல்லுது. இன்னைக்கு நம்ம ஒரு வாகனத்துல போகும்போது, ஒரு பைக்கா இருக்கலாம் அல்லது காரா இருக்கலாம், ஒரு ஸ்டேரிங் இருக்கும் கார்ல, பைக்ல ஹேண்டில் பார் இருக்கும், அதை இயக்குகிறவன் எந்த பக்கம் திருப்புறானோ அங்கேயே அது போகும். அதே மாதிரி தேவனுடைய வசனம் என்கிற அந்த சுக்கான் இருக்குல்ல, அது ஒரு மனுஷனோட இணையும் போது எப்படி பைக்ல என்ஜின் ஒரு பக்கம் இருக்குது, வீல் ஒரு பக்கம் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கைப்பிடி, அந்த ஹேண்டில் பார் இருக்கிற இடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குமானால், அந்த வார்த்தை நம்மை அழகாய் வழி நடத்தும். அந்த வார்த்தையை நமக்கு அப்படியே எடுத்து நம்ம இருதயத்தில் போடுறதுக்கு நம்மை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ரகசியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நாம் நடக்கிறதற்கு நமக்கு அவசியமாய் இருக்கிறது என்னது? நம்மை கடிவாளமாய், எப்படி குதிரை, குதிரையின் கடிவாளம் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்காதபடிக்கு நேரா பார்க்கிற மாதிரி கண்களை கரெக்டா அப்படி வச்சு மறைச்சு வச்சு போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்மையும் ஆண்டவர் வழி நடத்த விரும்புகிறார். ஒரு நேர் வழியில சரியா பரலோகத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரி, சரியா ஆண்டவரை பிடிச்சு ஓடுற மாதிரி, சரியா கர்த்தரோட இணைஞ்சு நடக்கிற மாதிரி, ஒரு நல்ல ஒரு நேர் வழியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். அதனால தான் இங்கே வார்த்தை சொல்கிறது, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாய் மாறுகிறான், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயும் இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை வழி நடத்துறது எது? சத்திய வேத வசனம் உங்களை வழி நடத்துதா, அல்லது வேறு எது உங்களை வழி நடத்துகிறது? சத்திய வேத வசனத்தை எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அதை உற்று நோக்குகிறீர்களா? அதுதாங்க கடிவாளம். அந்த வசனம் என்கிற அந்த கடிவாளத்துக்கு உங்கள் இருதயத்தை செவி கொடுங்க. அந்த கடிவாளத்தை ஆவியானவர் சரியா பிடிப்பார். அதை பிடிக்கும் போது குதிரை சிலது திமிரும், அப்படி திமிராம அவருக்கு ஏற்றபடி நடத்துகிறவருக்கு ஏற்றபடி. ஒரு பழைய பாட்டு, சின்ன குழந்தைங்களுக்காக பாடுற பாட்டு உண்டு, சிறு பிள்ளைகளுக்காக, குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, இயேசு என் மேல ஏறி வந்த கழுத குட்டி நானையா. அப்ப இயேசு மேல இருந்தாருன்னா நம்மளை கரெக்டாக கடிவாளம் போட்டு நடத்துவார். அவர் பின்னாடியே நம்ம போவோம், அவர் சொல்கிறபடியே போவோம், சரியான வழியில் நடப்போம். அதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா. உன்னதங்களின் தேவனே, கிருபையில் நிரப்புகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, உம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். காத்து கொள்ளுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. தெய்வீக சுகபலன் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையின்படி கடிவாளம் போட்டு அடக்கி நடக்கத்தக்கராய் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.